Hi friends, welcome to Mahanive's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ஹோம்மேட் பீசா சாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம மகானிவேஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட வீடியோஸ் உங்க நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹோம்மேட் பீஸா சாஸ் செய்ய நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் மீடியம் சைஸ் தக்காளி 2, பெரிய வெங்காயம் 1, 3 காய்ந்த மிளகாய், 5-6 பல்லு பூண்டு. தக்காளியில் மேலே அந்த கண்ணு மாதிரி இருக்கும்ல, அதை மட்டும் நைஃப் வச்சு எடுத்துருங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு சாஸ் பேனில் வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இதெல்லாமே முங்குற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஒரு நைஃப் வச்சு இந்த மாதிரி தக்காளியை குத்தி பாருங்கள். அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஸோ வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு தக்காளியோட தோலையும் அதில் இருக்க சீட்ஸையும் ரிமூவ் பண்ணிடுங்க. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அரைக்கிறப்போ ரொம்ப ஸ்மூத்தாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் 1-2 இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அப்போ தான் பீஸா சாஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சாஸ் பேனில் 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மிக்சரை இதோட சேர்த்துக்கலாம். சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. டொமேட்டோ கெச்சப் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு இன்னும் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். சாஸை இப்போ நம்ம நல்லா கொதிக்க வச்சிடலாம். இது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இது சாஸோட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காயிரும். இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம பீஸாலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ண முடியும். இப்போ நம்மளோட ஹோம்மேட் பீஸா சாஸ் ரெடி ஆயிருச்சு. இதை நீங்கள் 3-4 டேஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். ஹோம்மேட் பன்னீர் ஸ்வீட் கார்ன் பீஸா, இந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக இதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம மகானிவேஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.